டோக்கியோ பாராலிம்பிக் போட்டிகளில் இந்தியாவிற்கு இன்று பேட்மிண்டன் போட்டிகளில் ஒரு தங்கப்பதக்கமும் வெள்ளிப்பதக்கமும் கிடைத்தன. ஆடவர் ஒற்றையர் பேட்மிண்டன் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ணா நாகர் வெற்றி பெற்று தங்கப்பதக்கம் வென்றார். இவர் ஹாங்காங்கை சேர்ந்த ஜூ மன்கையை 21-17, 16-21, 21-17 என்ற செட்களில் வீழ்த்தி தங்கம் வென்றார். முன்னதாக இன்று நடைபெற்ற பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் மற்றொரு பிரிவு பேட்மிண்டன் போட்டியில் சுகாஷ் எத்திராஜ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இறுதிப் போட்டியில் பிரான்சின் லூகாஸ் மசூரிடம் எத்திராஜ் 21-15, 17-21, 15-21 என்ற செட்களில் தோல்வியடைந்து வெள்ளிப்பதக்கத்தை பெற்றார். இன்றைய போட்டியில் தங்கம் மற்றும் வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ள கிருஷ்ணா நாகர், எத்திராஜ் ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். கிருஷ்ணா நாகர் வரலாற்று சிறப்புமிக்க செயல்திறனை காட்டியுள்ளார் என்றும், அவருடைய உறுதிப்பாடும் வலுவும் இந்த தங்கப்பதக்கத்தை நாட்டுக்கு பெற்றுத்தந்துள்ளது என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தமது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இவரது சிறப்பான செயல்பாடு பல இந்தியர்களை ஊக்குவிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் வாழ்த்து செய்தியில், பேட்மிண்டன் வீரர்கள் அளப்பரிய திறமைகளை வெளிப்படுத்தி பதக்கங்களை வென்றிருப்பதற்காக தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். கிருஷ்ணா நாகரின் சிறப்பான செயல்பாடு இந்தியர் அனைவரின் முகங்களிலும் புன்னகையை ஏற்படுத்தியுள்ளது என்றும், அவரது எதிர்கால சிறப்புகளுக்காக வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இன்றைய பதக்கங்களையும் சேர்த்து இந்தியாவின் மொத்த பதக்கங்களின் எண்ணிக்கை 19 உயர்ந்துள்ளது. இதன் மூலம் பாராலிம்பிக்கில் இந்தியாவின் பதக்க எண்ணிக்கை 19 அதிகரித்துள்ளது. 5 தங்கம், 8 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை இந்திய வீரர் வீராங்கனைகள் பெற்று சாதனை படைத்துள்ளனா்.